வியூஸ் நான் பைவு இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோடு வந்து ஒன் தான் இந்த காலேஜோட டிஎன்ஏ கோடு தென் இந்த காலேஜ் நம்ம ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஜேபிஆர் காலேஜ் நான் இன்ஜினியரிங் காலேஜோட கேட்டிருக்கீங்க ரெண்டுமே ஜேபியரோட இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த காலேஜ் எந்த காலேஜ் வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சென்ட் ஜோசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃபோட ரேஞ்சஸ் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு தென் இந்த வருஷம் எப்படி இருக்க போதே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தென் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம் தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு தென் கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்குது தென் ஹையர் ஸ்டடீஸ் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க தென் இந்த காலேஜ் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா இது மாதிரி வந்து கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த பகுதியில் நம்ம சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம் சென்ட் ஜோசப் பேரில் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது பட் நம்ம தான் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் இது வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜேபியூரோட ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜை பற்றி தான் இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக வீடியோ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் நம்ம நான் சேனல் சஸ்கப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அட்ரெடியே பெல் பட்டன க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ வச்சுரும் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆரில் இருக்குது உங்களுக்கு ஓஎம்ஆரில் செம்மஞ்சேரி ஓகேங்களா அந்த இடத்துல இருக்குது இது ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் டூ தௌசண்ட் லெவனில் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் இது ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ஜேபியார் இன்ஜினியரிங் காலேஜ் ஜேபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பனிமலை இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் இது ஒரு காலேஜு அது கேம்பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸ் இருக்குது இதை வந்து எஸ்ஜேஐடின்னு சொல்லுவாங்க இது அண்ணா இது கீழே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் பட் ஆனால் அண்ணா டாட்டா ஆட்டானமஸ் எதுவுமே வாங்கலை ஓகேங்களா தென் இது வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்திங்கன்னா டபுள்யூட்யூ டாட் சென்ட் ஜோஸ் மைக்ரோசாஃப்ட் இன்ஸ் டாட் ஏசி டாட் இன் இதான் வெப்சைட்டு அவங்க என்பிஏ அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஜி சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது பிஜி சீட்ஸ் எதுவுமே கிடையாது பிஜி கோர்சஸ் கிடையவே கிடையாது இதில் யூஜி மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி யூஜி சீட்ஸ் இருக்குது இதில் சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சீட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி சீட்ஸு தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்குது தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி சீட்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்குது இந்த சென்ட் ஜோசாப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு பிஜி கோர்சஸ் எதுவுமே கிடையாது தென் இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் ஸ்டூடெண்ட்டும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க உங்களுக்கு பாதிக்கு பாதி உங்களுக்கு ஃபீமேலாக இருக்கிறாங்க தென் வித் இன் தி ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்து எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டில் தான் படிக்கிறாங்க அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜன் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறாங்க தென் அவுட் சைட் த ஸ்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க தென் அதுவும் அவுட் சைட் தி கண்ட்ரி இந்த காலேஜ் இருக்குது மூணு பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவுட் சைட் த கண்ட்ரி அதனால் வந்து குரு நல்ல சைனாக இருக்கு இந்த காலேஜுக்கு அவுட் சைட் த கன்ட்ரிலேருந்து வெளியேருந்து இங்கேருந்து படிக்கிறாங்க தென் இந்த காலேஜை கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் இருந்தால் அவங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் எல்லா விடையிலும் நான் சொல்கிறேன் ஓப்பன் கேட்டகரி தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தென் பிசிஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசிஎன் டிஎன்சி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எஸ்சிய வந்து த்ரீ பர்சன்ட் எஸ்டி வந்து ஒன் பர்சன்ட் உங்களுக்கு இந்த ஓப்பன் கேட்டகரி தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜில் ஓசி தான் எடுக்கிற அவசியம் கிடையாது இதில் வந்து பிசி எம்பிசி டிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி யார் வேணால் எடுக்கலாம் அது வந்து ஓப்பன் காம்படிஷன் ஓசி மட்டும் எடுக்கணும் அவசியமே கிடையாது இதில் வந்து எல்லாருமே எடுக்கலாம் தென் அடுத்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தேர்ட்டி சீட்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டு கிட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக எல்லா இதிலையுமே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கணும் ஏன்னா இது தெலுங்கு இவங்க வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சரிங்களா அதனால் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வந்து த்ரீ சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் மூவ் ஆயிருக்கு மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எயிட்டி டூ சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல டென் சீட்ஸ் தான் போயிருக்கு தென் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஒன் ஆர்ட் ஒன் சீட்ஸும் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செவன் சீட்ஸு அந்த இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி ஃபிஃப்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து மூவமாக இருக்குது உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டை கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்சி ஐடியில் கொடுத்துருவாங்க ஈஸி வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தென் இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சுத்தமாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு மூவே ஆகவே இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பனிமலர் காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருந்துச்சு அதே சேம் ப்ராப்ளம் இங்கேயும் உங்களுக்கு ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் அகேன் இருக்கு இல்லை கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஓசி மட்டும்தான் உங்களுக்கு போயிருக்கு தென் ரிமைனிங் பிசி எம்பிசி டி எஸ் எஸ்டி எஸ்ஸி எதுலேயுமே வந்து சீட்ஸ் எதுவுமே மூவ் ஆகலை டோட்டலாக த்ரீ சீட்ஸ் தான் எங்களுக்கு போயிருச்சு தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி ஒன் தேர்ட்டி எயிட் எஸ்சி வந்து ட்ரிபிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸியே எஸ்டியில் சீட் எதுவுமே அழகிட்டாவில்ல டோட்டலாக எயிட்டி டூ சீட்ஸ் போயிருக்கு தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி சீட் ஐடி ஒன் அதிகம் போயிருக்கு தென் பிசிஎம் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டிஏ இதெல்லாம் சீட் எதுவுமே போய் மூவாங்கல்ல டோட்டலாக டென் சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவா இருக்குது தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி நைன்ட்டி ஃபைவ் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி செவன்ட்டி நைன் எஸ்சி வந்து நைன்டி டூ எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே இலங்கை தரல டோட்டலாக ஒன் நாட் ஒன் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் போயிருக்கு இசிக்கு தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி வந்து எயிட்டிக்கும் தென் பிசிஎம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்ஸ் வந்து அதுதான் உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு டோட்டலாக எல்லா சீட்ஸ் எதுவும் மூவ் ஆகலை இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரைக்கும் போயிருக்கேன் ஓ ஓசிக்கு தென் பிசிஎப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிசி ஒன் தேர்ட்டி நைன் எம்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தென் எஸ்சி நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி எஸ்டியில் இதே மூலம் இறங்கிட்டாங்க டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலில் மூவாயிருக்கு நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சுத்தமாக மூவ் ஆகாமையாக இருந்துச்சு தென் இதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் இம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் டாப் டவுன் மாதிரி இப்போ நம்ம கன்ட்ரினியூஸாக நம்ம பார்க்குற காலேஜஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது இல்லை ட்ரிபிள்இயும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக மூவ் ஆகலை அதே மாதிரி இந்த காலேஜும் மூவ் ஆகவே இல்லை பட் ஆனால் ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகமாகவே மூவ் ஆகும் கட் ஆஃப் நல்லா இருந்தது இருக்கும் பட் ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லவே இல்லை மேபி வந்து கோவிட் சனால் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாதனால சென்னையில் ஆரோண்டு இருக்கிற காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபும் அந்தளவுக்கு இல்லை சீட்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகவே இல்லை தென் இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் பார்த்துருவோம் உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்குது செவன் ஹண்ட்ரட் அபோவ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இதில் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் செவன் சிக்ஸ்டி சம் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கிறாங்க அதே மாதிரி நைன்டீனில் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபைவ் எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸும் தென் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபோர் ஃபோர்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிருக்காங்க உங்களுக்கு இயர் இயர்லி கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் ரிடியூஸ் ஆகிட்டு இருக்குது ஈக்குவலாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட உங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்குது இந்த காலேஜில் தென் பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் த்ரீ தேர்ட்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ளேஸ் ஆகியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஃபிஃப்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடிஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜோட ஆவரேஜ் சேலரி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் இருக்குது உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது தென் அதே மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியும் உங்களுக்கு வந்து இந்த கம்பேர்ட் டூ சம்மத காலேஜ் கம்பேர் ஏன்னா டூ லேக்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அந்த மாதிரிலாம் இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியும் இருக்குது இல்லைங்களா தென் அதே மாதிரி உங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க அதனால் வந்து வருஷத்துக்கு உங்கள் டியூஷன் டியூஷன் ஃபீ மட்டும் இல்லைங்களா ஃபோர் ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் வரும் இது நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதர் தென் உங்களுக்கு ஃபுட்டோ தென் அடிஷ்னல் அடிஷ்னல் உங்களுக்கோட ஃபெசிலிட்டிஸ் தகுந்த மாதிரி இருக்கிற ஃபீஸஸ் வந்து ஒவ்வொரு காலேஜும் மாறும் அது வந்து அந்த காலேஜை சொல்கிறது தான் நம்ம கவர்மெண்ட் ஃபீஸஸ் இல்லை இந்த டியூஷன் ஃபீ மட்டும் தான் சொல்கிறோம் டியூஷன் ஃபீ பார்த்திங்கன்னா த்ரூ டிஎன்ஏ மூலியமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆகும் தனி இந்த காலேஜோட ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களை அமோமெடேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பண்ணித்தராங்க மே அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது மிஸ் பீல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பெர் மந்த் ஆகுது அதே மாதிரி ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது ரூம் ரெண்ட்டு தென் எலக்ட்ரிகல் சார்ஜர் காசு அண்ட் டெபாசிட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அட்மிஷன் ஃபீ இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தென் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மினிமம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மேக்சிமமாகவே தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இந்த காலேஜில் அதர் ஆக்டிவிட்டீஸ்கெலாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது ஜேர்னல்ஸு புக்ஸ் இ இசோர்ஸஸஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா உங்கள் அதாவது புக்ஸ் ஜேர்னல்ஸ் மட்டுமே அதே மாதிரி சாஃப்ட்வேர் லெபார்டரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்களுக்கு நியூவாக சாஃப்ட்வேர் லெபார்டரிக்ஸ் மட்டுமே லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தென் செமினார் கான்ஃபரன்ஸ் ஷாப்ஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கீங்களா ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து காலேஜ் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஓகேங்களா ரிசோர்ஸஸ் வந்து இருக்க டெஃபனட்டாக எல்லாமே பண்ணி தர்றாங்க அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் ஆர்கனைஸும் பண்ணுறாங்க எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதுவும் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் டெஃபனட்டாக கண்டக்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம நாலேஜஸ் கெய்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அடிஷ்னல் வேல்யூடட் கோர்சஸ்லேருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தென் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக இங்கேயே ஜாயின் பண்ணலாம் பட் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ப்ளீட் டிராப் டவுனாக இருந்திருக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் சென்னை வந்து ப்ரிஃபர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால க்ளவுஸ் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் உங்களுக்கு இப்போ சிஎஸ்சி உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சஸில் இருந்திருக்கு இந்த வருஷம் டெஃபினட்டாக அது வந்து ஐ இப்போ உங்களுக்கு ஒன் செவன்ட்டி டூ ஒன் ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சஸில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மேலே கூட இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது என் சிஎஸ்சி ட்ரிபிளி மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சஸ்லாம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேல் கொண்டு உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றி தகவலைன்னா கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு எத்தோட சொல்லிக்கிறேன் தேங்க்யூ